காலரா நோய் பரவுவதால் காரைக்காலில் மாவட்டம் முழுவதும் 144 தடை உத்தரவு அமல். உணவகங்களில் சுகாதாரமான குடிநீர் வழங்கவும் அறிவுறுத்தல். காஷ்மீரில் பயங்கர ஆயுதங்களுடன் சுற்றிய தீவிரவாதிகளை மடக்கி பிடித்த கிராம மக்கள். தீவிரவாதிகளை பிடித்த கிராம மக்களுக்கு 2 லட்சம் ரூபாய் பரிசு அறிவிப்பு. காஷ்மீரில் பொதுமக்களால் சிறைப்பிடிக்கப்பட்ட தீவிரவாதிகளில் ஒருவர் பாஜக நிர்வாகி என்பது அம்பலம். பாஜக சிறுபான்மை பிரிவு ஐடிவிங் பொறுப்பாளராக செயல்பட்டவர் லஷ்கர் தீவிரவாதியாக பிடிப்பட்டதால் அதிர்ச்சி. உள்ளாட்சி பிரதிநிதிகள் தவறு செய்தால் கட்சி ரீதியாக மட்டுமல்லாமல் சட்ட ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்கப்படும். நாமக்கல்லில் நடைபெற்ற உள்ளாட்சி பிரதிநிதிகள் மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எச்சரிக்கை. ஹைதராபாத்தில் விதிகளை மீறி பேனர்கள் வைத்ததாக பாஜகவுக்கு 20 லட்சம் ரூபாய் அபராதம். போட்டியாக பேனர் வைத்த ஆளும் டிஆர்எஸ் கட்சிக்கு 3 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து மாநகராட்சி நடவடிக்கை. அடுத்த 40 ஆண்டுகளுக்கு இந்தியாவில் பாஜகவின் ஆட்சி நீடிக்கும். ஹைதராபாத்தில் நடைபெற்ற கட்சி கூட்டத்தில் உள்துறை அமித்ஷா உறுதி. அதிமுக பொதுக்குழு கூட்டம் திட்டமிட்டபடி நடைபெறும் என பழனிசாமி ஆதரவாளர்கள் உறுதி. பழனிசாமி பொதுச் செயலாளராக நியமிக்கப்படுவார் என்றும் நத்தம் விஸ்வநாதன் பேட்டி. அதிமுக பொதுக்குழு நடைபெறாது என்று பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் திட்டவட்டம். பழனிசாமி தரப்பினர் கூட்டத்தை நடத்தினாலும் கட்சி விதிகளின்படி செல்லாது என உறுதி. செஸ் ஒலிம்பியாட் தொடரில் இந்தியாவுக்கான 3வது அணி அறிவிப்பு. இந்தியாவின் 3வது அணியில் தமிழ்நாட்டை சேர்ந்த கார்த்திகேயனுக்கு இடம். எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் போராட்டம். பழனிசாமியை கட்சியை விட்டு ஓடிவிடு என்றும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கண்டன முழக்கம். மராட்டிய சட்டப்பேரவையில் புதிய சபாநாயகராக பாஜகவின் ராகுல் நார்வேகர் தேர்வு. எதிர்த்து போட்டியிட்ட சிவசேனா வேட்பாளருக்கு 107 வாக்குகள் மட்டுமே கிடைத்தன. மராட்டியத்தில் புதிய சபாநாயகர் தேர்வின் போது அமலாக்கத்துறையை குறிப்பிடும் வகையில் இடி இடி என முழக்கமிட்ட மகா விகாஸ் கூட்டணி எம்எல்ஏக்கள். ஒன்றிய பாஜக அரசின் மிரட்டல்களுக்கு பயந்தே சிவசேனா எம்எல்ஏக்கள் அணி மாறியதாக குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டின் 5 மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் 2 நாட்கள் இடி மின்னலுடன் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். கன்னியாகுமரி சுற்றுவட்டாரத்தில் 1 மணி நேரம் வெளுத்து வாங்கிய கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. நாகர்கோவில் அருகே கடல் சீற்றம் காரணமாக 1000 கால் பொழி முகம் சுற்றுலா மையத்தில் தண்ணீர் புகுந்தது. பொழி முகம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் கடலில் குளிக்க தடை விதித்து நகராட்சி நிர்வாகம் உத்தரவு. ஈரோட்டில் ரேயான் துணிகளுக்கு உரிய விலை கேட்டு விசைத்தறியாளர்கள் வேலை நிறுத்தம். தொடர் போராட்டம் அறிவித்துள்ளதால் 1 லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம். சிதம்பரத்தில் சுருக்குமடி வலைகளுக்கு தடை விதிக்க கோரி மீனவர்கள் வேலை நிறுத்தம். 32 கிராம மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் போராட்டம். குடியரசுத் தலைவர் தேர்தலில் யஷ்வந்த் சின்ஹாவுக்காக எடப்பாடி பழனிசாமியிடம் ராகுல் காந்தி ஆதரவு கோரவில்லை. ராகுல் ஆதரவு கேட்டதாக நாளிதழில் வெளியான செய்திக்கு காங்கிரஸ் கட்சிக்கு மறுப்பு.
பொள்ளாச்சி அருகே பிறந்த நான்கு நாட்களில் ஆன பெண் குழந்தை கடத்தல் குழந்தை கடத்தல் தொடர்பாக மருத்துவமனை ஊழியர்களிடம் தீவிர விசாரணை ஈரோடு அருகே முதல் முறையாக சாலை வசதி பெற்ற மலை கிராமம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவால் புயல் கிடைத்ததாக மலை கிராம மக்கள் மகிழ்ச்சி மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் தலைகீழாக நின்று பயணிகள் ஆர்ப்பாட்டம் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற போராட்டத்தில் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்பு மணப்பாறை அருகே இருவேறு கிராமங்களில் உற்சாகத்துடன் நடைபெற்ற மீன்பிடி திருவிழா மீன்பிடி வலைகளில் பெரிய பெரிய மீன்கள் சிக்கியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை அருகே நடுக்கடலில் மாயமான மீனவர்கள் சடலங்களாக மீட்பு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருவரின் உடல்களும் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைப்பு செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.